பார்க்கலாம். ஒடிசா, மத்திய பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் 5 முக்கிய ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக 20 மாவட்டங்களைச் சேர்ந்து சுமார் 14 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 17 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கி கடந்த 2 நாட்களாக வெளியேற முடியாமல் தவித்து வரும் 11,000 மக்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. நர்மதா ஆற்றில் கடந்த 20 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. குஜராத்தில் நர்மதா ஆற்றங்கரையோரத்தில் வசிக்கும் 2,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதனிடையே குஜராத்தின் கடலோர மாவட்டங்களில் அதி கனமழை முதல் மிக அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னைக்கு வருவோர் மற்றும் சென்னையிலிருந்து சொந்த ஊர் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் அதிகாலை முதல் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டு 10 நிமிடத்திற்கு மேலாக வாகன ஓட்டிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வாரத்தின் முதல் நாள் என்பதால் வெளியூர் சென்றவர்கள் எல்லாம் சென்னை திரும்புவதால் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதேபோன்று சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சென்றனர். முதன்முறையாக ஆன்லைனில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் சாம்பியன் பட்டம் இந்தியா மற்றும் ரஷ்யா அணிகளுக்கு இணைந்து வழங்கப்பட்டது. ஒலிம்பியாட் போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவும் ரஷ்யாவும் மோதின முதல் சுற்று 3-3 என்ற டிராவில் முடிந்தது. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்டர்நெட் பிரச்சினை காரணமாக இந்திய அணியால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் காய்களை நகர்த்த முடியாமல் போனது. இதையடுத்து ரஷ்யா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இணைய பிரச்சினை குறித்து இந்திய தரப்பில் முறையிடப்பட்டது. தொடர்ந்து 2 அணிகளும் கூட்டாக சாம்பியன் பட்டம் வென்றதாக அறிவிக்கப்பட்டது. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி ரஷ்யா அணிக்கும் வாழ்த்து தெரிவித்தார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த 97 வயது முதியவர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார். அம்பத்தூரை சேர்ந்த கணேஷ் ஐயர் என்பவருக்கு கடந்த 19ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 50% நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். இந்நிலையில் முதியவர் கணேஷ் ஐயர் முழுமையாக குணமடைந்து நேற்று வீடு திரும்பியிருக்கிறார். அவருக்கு மருத்துவமனை முதல்வர் பாலாஜி உள்ளிட்டோர் பூங்கொத்தளித்து மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 80 வயதிற்கு மேற்பட்டோர் 50 பேரும் 90 வயதிற்கு மேற்பட்டோர் 15 பேரும் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8,50,000 கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 4,400 பேர் இறந்துள்ளனர். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 2,53,00,000 உயர்ந்துள்ளது. இதில் 1,77,00,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 61,73,000 உள்ளது. இதற்கடுத்து பிரேசிலில் 38,62,000 பேரும் ரஷ்யாவில் 9,90,000 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை இந்திய விமானப்படையினர் மீட்கும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலகாத் பகுதியில் அமைந்துள்ள மோவாத் கிராமத்தில் சிக்கி தவித்த 2 இளைஞர்களை கயிறு மூலம் விமானப்படை வீரர்கள் காப்பாற்றினர். அதேபோன்று சிந்த்வாரா பகுதியில் சிக்கி தவித்த மக்களும் மீட்கப்பட்டனர். இதனிடையே வெள்ள நிலவரம் குறித்து மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மின்னணு முறை பணப்பரிவர்த்தனைக்காக வசூலிக்கப்பட்ட கட்டணங்களை திருப்பி வழங்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நேரடி வரிகள் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் மின்னணு முறையில் நடைபெற்ற பரிவர்த்தனைகளுக்காக வசூலிக்கப்பட்ட கட்டணங்களை வாடிக்கையாளர்களுக்கு திருப்பி வழங்குமாறு வங்கிகளுக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. அதேவேளையில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் மின்னணு முறையில் நடைபெறும் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும் அறிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் வங்கிகள் எதிர்கொண்டு வரும் சவால்கள் தொடர்பாக வங்கித்துறை அதிகாரிகளோடு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் 3ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளார்.
கொரோனா தொற்றால் பொருளாதாரம் முடங்கியுள்ள சூழலில் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் எதிர்கொண்டு வரும் சவால்களை களைவதற்கான நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கடந்த 21ஆம் தேதி வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து இத்திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து வங்கித்துறை மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவன அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் 3ஆம் தேதி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அப்போது வங்கி கொள்கைகளை இறுதி செய்வது, கடன் பெறுபவர்களை அடையாளம் காணுதல் உள்ளிட்டவை குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இன்று அவருக்கான தண்டனை விவரங்களை உச்சநீதிமன்றம் அறிவிக்க உள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போப்டே மற்றும் நீதிமன்ற செயல்பாடுகளை டுவிட்டரில் விமர்சித்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மீது உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்தது. இதில் பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என ஆகஸ்ட் 14ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் கருத்திற்கு மன்னிப்பு கேட்குமாறு அறிவுறுத்தியது. ஆனால் அதற்கு பிரசாந்த் பூஷன் மறுத்துவிட்ட நிலையில் தண்டனை குறித்த அறிவிப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று பிரசாந்த் பூஷனுக்கான தண்டனை விவரம் அறிவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் கல்லறையை சேதப்படுத்தியது தொடர்பாக இங்கிலாந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் உள்ள இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்கிலாந்து பொறியாளர் பென்னிக்விக்கால் 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. தற்போது முல்லை பெரியார் அணை மூலம் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகள் பூர்த்தியாகின்றன. 1911ஆம் ஆண்டு உயிரிழந்த பென்னிக்விக்கின் கல்லறை லண்டனில் சர்ரே பகுதியில் உள்ளது. இந்நிலையில் அவரின் கல்லறையை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சர்ரே போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.